அஸ்லாம் வலைக்கும், வெல்கம் பேக் டு யாசின் அனுப் சமையல். வீட்டில் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லைன்னா வீடு எந்த மாதிரி நிலமையில் இருக்கும், வீட்டில் எந்த பொருள் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு தெரியாது. வீட்டில் எல்லாமே தலையில் இருக்கும், எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விலாகு தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பார்க்காதவங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் வந்து ரம்ஜானுக்காக பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் தான் நாங்கள் வந்து செலிப்ரேஷன் பண்ணோம். போனதும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பிளான் பண்ணி போனோம், முன்னாடியே பிளான் பண்ணிட்டுலாம் போகல. லாஸ்ட் டைமில் பிளான் பண்ணி போனதுனால வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி இப்படியே போட்டுட்டு தான் போனோம். வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பேக்கிங் வந்து நான் வந்து பிரிச்சிட்டேன். அழுக்கு துணி தனியாகவும் அதே மாதிரி நல்ல ட்ரெஸ் தனியாகவும் இருந்துச்சு. எல்லாமே புது ட்ரெஸ்ஸாக இருந்ததுனால பாதி பாதியாக நல்லா பிரித்து வச்சுட்டேன், ஏன்னா துவைச்சதும் வேஸ்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு. அது மாதிரி வீட்டில் சுத்தமாக காய்கறி இல்லை. நாங்கள் வந்து மாமி வீட்டுக்கு போக போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சாமான் எல்லாமே காலி பண்ணி தான் வச்சுருந்தேன். அதனால் முக்கியமாக தேவைப்படுற காய்கறி வெங்காயம் தக்காளி மட்டும் இருந்தாலே நம்மளுக்கு போதும் இல்லையா, அதனால் வெங்காயம் தக்காளி முக்கியமாக தேவைன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டேன். அவங்க அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. கூடவே வந்து கீரை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம போனால் தான் வந்து எந்தெந்த காய் தேவை தேவையில்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து வாங்க முடியும் இல்லையா, அதனால் இப்போதைக்கு தேவையில்லது மட்டும் ஹஸ்பண்டை வாங்க சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் நான் போய் எல்லா சாமானும் வாங்கணும். நம்ம வந்து ரமதான் நோம்பப்போ நம்ம சமைக்கிறதுக்கும் இப்போ சமைக்கிறதுக்கும் டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, அதனால் முன்னாடி வந்து இந்த காய்கறிலாம் அதிகமாக நான் வந்து வாங்கலை. அதனால் இப்போ வந்து காய்கறி அது மாதிரி மளிகை சாமானுமே நிறைய வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே வந்து வாங்கி அந்த திங்ஸை வந்து ரீஃபில் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல வைக்கணும், அப்போ தான் திருப்பி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொண்டுட்டு போன அந்த தோடு அதுக்கப்புறம் நம்மளோட கிளிப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா அடுத்தடுத்து வந்து நிறைய கல்யாணம் வேறு இருக்குது, ஏதாவது ஒரு மிஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் அப்போவே வந்து கரெக்டாக அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டேன். வளையலாகட்டும் எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இன்றைக்கி நம்ம வாங்கி போகிறோம் அப்படின்னா அடுத்த ஃபங்க்ஷனுக்கு அதை திருப்பி போடும் போது அது வந்து எங்கே வச்சேன்னே தெரியாது, பாதி இது காண போயிடும். ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்ஸுமே பத்திரமாக பாதுகாக்கிற பழக்கம்லாம் அப்புறம்தான் வந்துச்சு. அதனால் ஒவ்வொரு திங்ஸையுமே நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருமை அப்போ தான் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் அப்படி பத்திரமாக எல்லாத்தையுமே திங்ஸை வச்சுட்டேன். ஏன்னா அடுத்தடுத்து கல்யாணத்துக்கு தேவைப்படும், ரொம்ப தேடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் பயங்கரமாக தூசி ஆயிடுச்சு. இதை வந்து தொடச்சாலாம் சரியே வராது, அதனால் நல்லா வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டுட்டேன். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பனாக இருக்கும், அதனால் டக்குன்னு தூசி படிஞ்சிரும். அதுவும் சிமெண்ட்டு தரேன்றனால தொடச்சோம்னா, நம்ம மாப்பிட்டு தொடச்சோம்னாலாம் சரி வராது. ரொம்ப சின்ன வீடுன்றனால டக்குன்னு வந்து கழுவி விட்டுடலாம். ஒரு கப்பு தண்ணி இருந்தாலே போதும், நல்லா தாராளமாக கழுவி விட்டுடலாம். கழுவிட்டுட்டு இந்த மாதிரி பழைய டீஷர்ட்டை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருவேன், டக்குனுமே காஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தோடனே பாட்டிலெலாம் காலியான பாட்டிலெலாம் கழுவி காய வச்சுருந்தேன், அதுவுமே நல்லா காஞ்சிருச்சு. அதையுமே பார்த்தீங்கன்னா ரீஃபில் பண்ணிட்டேன். பாட்டிலெலாம் மொத்தமாக எடுத்து போட்டு கழுவுற பழக்கம் இல்லை. ஒரு பாட்டில் இருக்கிற திங்ஸ் காலியாக போனோன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதை வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். காலியான பின்னாடி அப்பப்போ நான் கழுவி வைக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. இந்த கவரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் தான். இந்த மிளகாய்த்தூளை வந்து அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த பாட்டிலில் போட்டு நான் வச்சுருவேன், மீதியை வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருவேன். அம்மா வந்து வெளியிலேயே மொத்த மிளகாய்த்தூளையும் வச்சோம்னா கலர் வந்து கருப்பாயிரும், அதே மாதிரி குழம்போட கலரும் வந்து மாறிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி கலர் வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சனால, நான் இந்த மாதிரி கவரில் கொட்டி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்பப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து மசாலா பொடி அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ரெண்டுமே இப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளும் கொஞ்சம் காலியாயிருச்சு, இனிமேல் திருப்பி அம்மா வந்து அரைக்க சொல்லணும். எப்பயுமே நார்மல் மிளகாய்த்தூள் தான் சேர்த்து வந்து அம்மா அரைப்பாங்க. இந்த தடவை காஷ்மீர் மிளகாய்த்தூளும் சேர்த்து வந்து நான் அரைக்க சொன்னேன், நல்லா கலர் கொடுக்குன்றனால. அதே மாதிரி தான் அடுத்த டைமும் அரைக்கணும், நல்ல கலராகவும் இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அன்றைக்கி மாவாட்டுறதுக்கெலாம் டைமே இல்லை, அம்மா வந்து கொஞ்சம் பழைய மாவு இருந்தது கொடுத்து விட்டுருந்தாங்க, அதை வச்சு தான் இன்றைக்கி பணியாரம் செய்யலான்னு. காரப்பணியாரமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை சட்னின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் அரைச்சிட்ருக்கேன். வெங்காயம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி வரமிளகாய் கொஞ்சம் உப்பும் சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறது.
இப்போ சட்னி வந்து அரைச்சி வச்சுட்டு அது தாளிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பணியாரத்துக்கு தாளிச்சுட்டு அதே கடையில் வந்து சட்னியும் தாளிச்சிடலாம் சொல்லிட்டு பணியாரத்துக்கு வந்து கடுகு உளுந்து பருப்பு கருப்பில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு மாவில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சட்னியை வந்து தாளிச்சிடலாம். அம்மா இந்த மாதிரி டைமில் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு மாவு வந்து ஆட்டி கொடுத்துருவாங்க. எனக்கு ஆட்டுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய மாவு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் நல்ல அரிசி போட்டு ஆட்டினது அப்படின்னு சொன்னனால நல்ல பணியாரம் சூப்பராக வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பணியாரம் ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. எங்கள் வீட்டில் இந்த கார பணியாரத்தை விட இனிப்பு பணியாரம் தான் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கார பணியாரம் சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் கொஞ்சமாக வந்து கார பணியாரம் சுட்டிருந்தேன். இந்த பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சூப்பராக இருக்குன்றக்காக நான் செய்யலை, இது வந்து கொஞ்சம் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்ன்றக்காக தான் இந்த சட்னியை நான் வந்து செஞ்சேன். இப்போ அதே கடையில் சட்னியும் தாளிச்சிடலாம். அதே மாதிரி கடுகு உளுந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அரைக்கும் போதே உப்பு சேர்த்தனால நான் அதில் உப்பு சேர்க்கலை, நான் வெள்ளைப்பூடு சேர்க்கலை. வெள்ளைப்பூடு சேர்த்து அரைச்சா இன்னும் நல்ல மணமாக இருக்கும் வெங்காயம் தக்காளி கூட. இதை வந்து ஒரே ஒரு கொதி கொதிக்க விட்டுட்டு நம்ம இறக்கணும். நான் மண்சட்டியில் நல்லா ஆஃப் பண்ணிட்டேன், அது வந்து அந்த ஹீட்லேயே நல்லா கொதிச்சிட்ருக்கும். இந்த டைமில் நம்ம பணியாரமே ஊற்றி எடுத்துடலாம். அன்றைக்கி பணியாரம் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. அன்றைக்கி சரியான வேலை வேற, பசியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரிட்ஜை போகும்போதே நல்லா காலி பண்ணி க்ளீன் பண்ணி வச்சனால ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற வேலை இல்லை. இனிமேல் வந்து காய்கறி மட்டும் வாங்கி வந்து ஃபில் பண்ணணும். அன்னைக்கு லஞ்சு பார்த்தீங்கன்னா தயிர் சோறும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருவாடுத்தொக்கும் தான் வச்சுருந்தேன். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட். நான் என்னைக்காவது வேலை அதிகமாக இருக்குது இல்லை வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்து இதுதான் செய்வேன். கருவாடு தொக்குக்கு நீங்கள் எந்த கருவாடுனாலும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி தயிர் சாதம் புளி சாதத்துக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூணு பீஸ் கருவாடை நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் ஃப்ளேவர்ஃபுல்லாமே இறங்கிடும். அதே மாதிரி கருவாடு உடையாமலும் இருக்கும். இப்போ அதே எண்ணெயில் ஒரு 10 சின்ன வெங்காயம் 10 பூண்டையும் சேர்த்துக்கலாம். நான் கருவாடு வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு தான் கழுவுவேன், அதனால் உப்பு ஃபுல்லாமே போயிருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு வதக்குறேன். இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடெலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இதுக்கு கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்ல கண்ணா நேரத்துக்கு வந்த பின்னாடி ஒரு 2 மீடியம் சைஸுக்கு தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கருவாடுத்துக்குக்கு சின்ன வெங்காயம் தக்காளி மட்டும்தான் போட்டு வதக்கி செஞ்சிட்ருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து பூண்டு போட்டு வதக்கி செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டு நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. இதில் காரத்துக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம வந்து கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சேர்க்கணும்னு தேவையே இல்லை, அந்த எண்ணெயிலே நல்லா சுருளு சுருளை வேக வச்சாலே போதும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். காஷ்மீர் மிளகாய்த்தூள்ன்றதுனால 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நார்மல் மிளகாய்த்தூள்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்தாலே போதும். அவ்வளோதான், இப்போ சூப்பராக கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தயிர் சாதம் வந்து தாளிச்சிடலாம். தயிர் சாதம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சாதம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். எங்கள் வீட்டில் குக்கரில் சாதம் மக்கினா யாருக்குமே பிடிக்காது, ஆனால் தயிர் சோறுக்கு மட்டும் நான் வந்து குக்கரில் நல்லா கொலையை வடிச்சிட்டு தான் நான் வந்து தயிர் சோறு செய்வேன்.
தயிர் சோறுக்கு மட்டும் எப்பயுமே குக்கரில் வடிப்பேன். இந்த சாப்பாடு மாதிரி, அதுவும் இந்த வெயில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சாப்பாடுனா அது இதுதான். நல்ல தயிரோடு மிக்ஸ் பண்ணி அன்னைக்கு கருவாடோடு வச்சு இந்த சாதத்தையும் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்குமே வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி பசங்களுக்கு ஜூஸ் போகிறதுக்கு பழங்கள் எதுவுமே இல்லாததுனால பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் போட்டு கொடுத்துட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி பார்த்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னே ஆசையன் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.